புயலினால் பாதிக்கப்பட்ட வேதாரண்யம் தாலுகா, திருத்துறைப்பூண்டி, மருதூர், கத்தரிப்பழம் ஆகிய கிராம மக்களுக்கு உதவி புரியும் வகையில் ரோட்டரி சங்கம் வேணுவனம், ட்வின் சிட்டி மற்றும் சோனா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் இணைந்து நெல்லையிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி மற்றும் அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள் வாகனம் மூலம் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி வண்ணார்பேட்டை சோனா ரெடிமேட்ஸ் முன்பாக நடைபெற்றது. ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ராஜகோபாலன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிவாரணப் பொருட்களை சோனா பங்குதாரர்கள் சோனா சங்கர் நாராயணன், சோனா கார்த்திக், ட்வின் சிட்டி பட்டய தலைவர் ஹமீது, டாடா கோல்டு ஹரிகிருஷ்ணன், அன்பு சுரங்கார் அசோகன், பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் கோபி, வேணுவனம் ரோட்டரி தலைவர் பிச்சுமணி, ட்வின் சிட்டி சங்க தலைவர் முத்தையா, மாவட்ட துணை ஆளுநர் சுபாசங்கர், முன்னாள் மாவட்ட துணை ஆளுநர் ராயல் சுப்பிரமணியன் ஆகியோர் வழங்கினர். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இதுக்கு முன்னாடி கடலூர் பாதித்த போதும் சரி, கேரளா பாதித்த போதும் சரி, எங்களுடைய சோனா நிறுவனமும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி வேணுவனம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ட்வின் சிட்டி மற்றும் நமது நம்பர் ஹமீத், ட்வின் சிட்டியை சேர்ந்த நம்பர் ஹமீத் எல்லாரும் இணைந்து கடலூருக்கும் மற்றும் கேரளாவுக்கும் ஏகப்பட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருந்தோம். அது நிறைய பேருக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. அதன் மூலமாக இப்போ கண்டிப்பாக நம்ம வேதாரண்யத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய, கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம் பேர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவிலையும் இதுலேயும் வந்துட்டுருக்கு. இன்னும் டிவியில் காமிக்காத, ஊடகங்கள் காமிக்காத, காமிக்காமல் சங்கடப்படுறவங்களும் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நிவாரணப் பொருள் அனுப்புகிற இதை ஏற்பாடு பண்ணோம். வித்தின் ஒரு 4-5 டேஸில் ஏற்பாடு பண்ணது. அதுக்கு எல்லாரோட முழு ஒத்துழைப்பு ரொம்ப அமோகமாக இருந்தது. முக்கியமாக நம்ம அமீர் தம்பி நிறைய பொருட்களும் அவங்க சார்பந்த இவங்களையும் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் போகுதுன்னா ஒரு ஃபேமிலி பேக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 5 கிலோ அரிசி, அப்புறம் பெட்ஷீட்டு, டவல், அப்புறம் மெழுகுவத்தி, தீப்பெட்டி, ப்ரெட்டு, பிள்ளைகளுக்கு ப்ரெட்டு, ப்ரெட் பாக்கெட்ஸு, அப்புறம் பிஸ்கட்டு, ரஸ்க்கு, ஜாமு, அப்புறம் நாப்கின், அது மாதிரி ஒரு பார்சல் பண்ணி 5 கிலோ ரைஸு, இவ்வளவும் சேர்ந்து ஒரு 500 பார்சல் ஆகும். இது போக ஒரு 200 ஸ்டவ்வு, கேஸ் ஸ்டவ்வு, இது போக நிறைய உருப்படிகள், நம்ம புது உருப்படிகள் தான் எல்லாமே, அனைத்தும் புத்தம் புதிய உருப்படிகள். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள ஒரு 10 பார்சல்கள். இது போக நைட்டி, ஒரு 1000 நைட்டிகள் மற்றும் பெட்ஷீட்டுகள், இதுவெல்லாம் தனித்தனியாக பிரித்து இன்று அங்கே வந்து வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள மருதூர் என்ற கிராமத்திற்கும், கத்திரிப்பழம் என்ற கிராமத்திற்கும், அப்புறம் திருத்துறைப்பூண்டி ஒட்டியுள்ள கட்டிமேடு என்ற கிராமத்திற்கும் அனுப்பதாக உத்தேசித்து அங்கேயும் நாங்கள் ரோட்டரி மூலமாக ஏற்பாடு, அங்குள்ள ரோட்டரி கவர்னர் திரு பெரியான் அவர்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.